கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 21/10/2024 27/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு வக்ரகதியில், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா குருவும் சனியும் வக்ரகதியில் இருக்கா பெரிய கிரகங்கள், வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அவ வந்து வக்ரகதியில் இருக்கா. இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23ஆம் தேதி அன்னைக்கு 23/10/2024 மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திற்கு வந்து நீச்சமாறார். இந்த வாரம் பார்த்தோம்னா கடகத்தில் செவ்வாய் நீச்சமாறார். ஏற்கனவே சூரியன் நீச்சப்பட்டு போயிருக்கார், அதாவது துலாத்தில். அதனால் சூரியனை செவ்வாய் 4ஆம் பார்வையினால் பார்க்கறதுல உங்களுக்கு நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை சூரியன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் 25ஆம் தேதி புதன் துலாத்திலிருந்து விருச்சிகம் போகிறார். அது தவிர பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் ரிஷபராசி, அதாவது ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் பூர்வ நட்சத்திரம் வரலும், அதாவது சிம்மராசி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த 4 ராசிகள் போகிறார், அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், 4 ராசிகள் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி. சரி, இந்த வாரத்தில் வந்து தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி என்னைக்குன்னா 25ஆம் தேதி சஷ்டி விரதம், அடுத்தது சப்தமி, அதுக்கடுத்தது அதாவது அஷ்டமி. அதனால் 25ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு காலபைரவர் ஞாபகம் வரும். காலபைரவர் வந்து சனி பகவான் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் இருக்கையிலோ கண்டிப்பாக காலபைரவருக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க, அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம். காலபைரவர்ன்றவர் வந்து சிவன் கோவிலில், அதனால் கோவிலை பூட்டிட்டு சாவி அவர் சன்னதியில் வச்சுட்டு தான் போவா பொதுவாக. அதனால் காலபைரவரை வணங்கி வர்றதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள், சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த வாரம் பார்த்தோன்னா எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடும். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், அதன் மூலியமாக தவறான விஷயங்கள் நடக்கக்கூடும். சரி, ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலே, ஏன்னா அழுதி இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு ஒர 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி கொடுங்கோ, அவங்க அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கூறும். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 21/10/2024 27/10/2024 வரை உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். தனக்காரகனால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2/7 அதிபதி 8ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கிற 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தில் போய் நீச்சப்பட போகிறார். 23ஆம் தேதி அன்னிலேருந்து 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம். அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழருது. இதன் மூலியமாக சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறார். 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார். இதன் மூலியமாக 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் பணம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தனக்காரகனே உங்களுடைய ராசினை அதனை பார்க்கறதுனால எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலேருந்தும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எல்லா விதமான எதிர்ப்பையும் நிச்சயமாக வெற்றியாக உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு எதிர்ப்பையும் மீறி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 21/10/2024 27/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 22ஆம் தேதி அதிகாலை வரணும் சந்திர பகவான் சந்திராஷ்டம காலத்தில் இருக்கார். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வார்த்தைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி காலை
அதாவது ஒரு 6 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம், 24ஆம் தேதி வரலும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 10ஆம் அதிபதியின் 10ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம்ன்றதுனால வேலை கிடைக்கும், ஆனால் அதற்குண்டான கூலி கிடைக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், அதனால் லாபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறார் 23ஆம் தேதியிலிருந்து. அதோட பார்த்தோன்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல போகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது வந்து செலவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 24ஆம் தேதியிலிருந்து அதாவது 24ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 26ஆம் தேதி வரும் மதியம் 1:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். ஆட்சி பெற்று போயிருக்கார், நீச்சப்பட்ட செவ்வாயோடு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஏற்படுறது செவ்வாய்க்கு. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் புதுசாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. அதுவும் வந்து இந்த பால் வியாபாரங்கள், அதை தவிர வந்து தண்ணீர் வியாபாரங்கள், அதை தவிர இந்த ஃப்ளேவர்டு மில்க் அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பன்னீர் பட்டர் அந்த மாதிரியான பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அதை தவிர பார்த்தாலேயானால் துணி இந்த மாதிரியான வெள்ளை துணி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை பெரியத்திரை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, நாடகம் இந்த மாதிரியான இது பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துல 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி அதிகாலை 12:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். புனர்ப்பு யோகம் உமேறது சனி பகவானால் பார்க்கப்படுறார். இதனால் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இப்போ போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ராசிநாதனே 2ல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சில சில பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் இந்த வாரத்தில் போய் ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக ஐப்பசி மாதம், அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.